ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இது வந்து ஒரு 6 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு இந்த 6 மார்க் ஆஸ்பெக்டில் கேட்டாங்கன்னா என்னென்ன கீ பாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 12 மார்க்குக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் கேட்டாலும் 6 மார்க்கில் எழுதுகிறத கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுனீங்கன்னா 12 மார்க் ஆயிரும். ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அடுத்து இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பாக தான் நான் சொல்லுவேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லணும். இது ஆரம்பம் பார்த்திங்கன்னா 1970 செப்டம்பர், அட்லீஸ்ட் வந்து இயராவது எழுதுங்க. ஸோ 1970 தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பேர்லனா தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியம். தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியம்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த பேரை வந்து இப்போ இருக்கிற இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு, இதை வந்து 2021 மாற்றுறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்லேயே இந்த இதை பற்றி ஒரு கொஷின் கீழே வந்திருந்தது. ஸோ அதனால் நம்ம மெயின்ஸ்லேயே இந்த கொஷின் வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சட்டப்பூர்வ அமைப்பு, இது எந்த ஆக்ட் படி இது வந்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னா, தமிழ்நாடு குடிசை பகுதி மேம்படுத்துதல் மற்றும் அகற்றுதல் சட்டம் 1971. ஸோ 1971 தமிழ்நாடு குடிசை பகுதி மேம்படுத்துதல் மற்றும் அகற்றுதல் சட்டம் 1971. ஸோ அதே மாதிரி ஆக்ட் எழுதும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நடுவில் வந்து இப்போது இந்த சட்டம் எழுதிட்டு ஹைஃபன் 1971 எழுதுறீங்க, இப்படி எழுதாதீங்க. ஒன்று எதையுமே எழுதாமல் பிளாங்காக டைரெக்டாகவே சட்டத்துக்கு அடுத்து இயரை எழுதிடுங்க, இல்லை கமாவை யூஸ் பண்ணுங்கள் போதும். இல்லைன்னா அப்படியே விட்டாலும் ஓகே தான், ஹைஃபன் நடுவில் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் தேவையில்லாமல் எல்லா இடத்துலையுமே ஹைஃபன் ஹைஃபனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நோட்ஸில் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து இலக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 2030க்குள்ளே நகர்ப்புறத்தில் இருக்க ஏழை எல்லாத்துக்குமே வீட்டு வசதியை ஏற்படுத்தணும். இதுதான் இலக்கு, 2030 நகர்ப்புறத்தில் உள்ள ஏழைகளுக்கான வீட்டு வசதி. அடுத்து இதோட நோக்கம் பார்த்திங்கன்னா, இதோட மோட்டோ வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், உங்களுக்கு மற்ற பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரலன்னா இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து பணிகள்னு பார்த்திங்கன்னா, குடிசை பகுதி வாழ் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை நிலைநாட்ட வேண்டும். அதே மாதிரி பல்வேறு திட்டம் வாயிலாக வீட்டு வசதி, குடிசை பகுதி மேம்பாடு, மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் அவர்களோட வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். குடிசை மக்கள் வாழும் இடத்திலேயே, அவங்க இருக்கிற இடத்துலேயே அடுக்குமாடி குடியிருப்புகள், அடிப்படை வசதிகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட மனைகள், மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு திட்டங்கள் போன்றவை செயல்படுத்த வேண்டும். ஸோ இது மூணு வெவ்வேறு பாயிண்ட்டு. எழுதும்போது தனித்தனியாக எழுதுங்க. நான் இதில் கொடுத்துருக்கும்போது பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கேன், ஆனால் பாயிண்ட் எழுதும்போது தனித்தனி பாயிண்ட்டாக சிங்கிள் சிங்கிள் பாயிண்ட்டாக எழுதணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மூணு பாயிண்ட்டாக ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்துட்டு, இது எதை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னா, எஸ்டிஜி நீடித்த நிலையான வளர்ச்சி நம்பர் 11 அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான். மொத்தமாக இந்த கொஸ்டினில் வந்துட்டு 6 மார்க் ஆஸ்பெக்டில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 12 மார்க்கில் கேட்டால் இதை கொஞ்சம் எலாபரேட்டாக எடுங்க, அவ்வளோதான். ஸ்கோப் கம்மி தான் கேட்குறதுக்கு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இந்த போர்டு எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 1970, 1970 என்ன பேரில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, இந்த பேரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து 2021 செப்டம்பர் மாதம் இந்த பேரை வந்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ 1917 க்ரியேட் பண்ணுறாங்க, 2021 நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்டாட்டரி பாடி இது வந்து என்ன ஆக்ட் மூலிமா இதை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்லம் ஏரியா இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட் 1971. ஸோ இதோட விஷன் பார்த்திங்கன்னா, ஹவுசிங் ஃபார் ஆல் அர்பன் புவர் இன் தமிழ்நாடு பிஃபோர் 2030. ஸோ இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட் கீவேர்டு, அதேமாதிரி இந்த விஷனும். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் இன்னொரு நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, இந்த ஆக்ட் எழுதும்போது ஆக்ட் எழுதிட்டு இங்கே வந்து நடுவில் ஹைஃபன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அப்படி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில், அதே மாதிரி தான் மெயின்ஸுக்கும் எழுதுறீங்க, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ஸோ ஆக்ட் எழுதிட்டு பக்கத்தில் கம்மா யூஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவே 1971 யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கம்மா யூஸ் பண்ணுங்கள். மோட்டோ பார்த்திங்கன்னா,
இது வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், அதான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. காட் வி ஷால் சி இன் த ஸ்மைல் ஆஃப் அ புவர். ஸோ அது மோட்டோ. இது வந்து ஆப்ஷனல் தான், இது கண்டிப்பாக எழுதணும்னு கிடையாது. உங்களுக்கு பாயிண்ட் மறந்துருச்சு, ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுறாங்கன்னா, இன்சிட்டு டெனன்டேல் ஸ்கீம். ஸோ இந்த குடிசை பகுதியெலாம் இருக்கும்ல, ஸ்லம் ஏரியாஸ், ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுறதுக்கு, அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஹவுசிங் அது ரிலேட்டடாக ஸ்லம் டெவலப்மெண்ட்டு, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீமு டு இம்ப்ரூவ் த என்விரான்மெண்டல் ஆஃப் த ஸ்லம். ஸ்லம் ஏரியாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்லம் ஃப்ரீ சிட்டியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி அவங்களோட லிவிங் கண்டிஷனையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் எஸ்டிஜி பார்த்திங்கன்னா 11 அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்டுனா இயரு, சேஞ்ச் பண்ண நேம் சேஞ்ச் பண்ண வருஷம், அடுத்த ஆக்டு இந்த இது, அடுத்து விஷனு. இதில் வந்துட்டு ஒரு 3-4 ஃபங்க்ஷன்ஸு, அடுத்து ஃபைனலாக எஸ்டிஜி. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவ்வளோ போதும், இதுக்கு மேலே படிச்சிங்கன்னா மறந்துடும். ஸோ இதை மட்டும் லிமிட்டடாக எழுதி வச்சுக்கோங்க, இதை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். மிச்சது ஸ்பேஸ் இருந்தால் இது ரிலேட்டடாக கொஞ்சம் ஸ்டோரி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.